எவர் வேறு ஒருவரிடத்தில் இருக்கும் தாயத்தை துண்டிக்கின்றாரோ அவருக்கு ஒரு அடிமையை உரிமையிட்டவரின் நன்மை உண்டு என்ற ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு சிலர் அடுத்தவர்களின் தாயத்துகளை பறித்து வீசி நன்மையை சம்பாதிக்க முனைகின்றனர். அதே போன்று இந்த தாயத்து கட்டுதல் போன்றவற்றை சிரிக்க என்று கூறுகின்றனர். இதனை பற்றி இலக்கவணி எப்பவுமே ஒரு வழி பாதையாலதான் போறது, அவங்களுக்கு எதெல்லாம் தேவை அப்படியே அந்த நூலே போயிட்டே இருக்கிறது. இன்னொன்னு இருந்த விஷயத்த அப்படிதானே அல்லாவிட்டால நான் கட்டுக் கொடுத்திருக்கிறேன்னு சொன்ன வசனத்தை பாக்கறீங்கள, நானாக தெரியவில்லை சல்லதாரன் சொன்ன வசனத்தை மட்டும் தானே பார்த்தாங்க. எப்பவுமே அப்படிதான் தங்களுக்கு தேவைன்னு வந்தாதான் அவங்களுக்கு கொள்கை வகுக்கிற வேண்டியது. எப்பவுமே குரான் ஹதீஸ் படம் நடக்கிறது இல்லை வாங்குற வேலை சுமஞ்ச மாத்திரம்தான் குரான் சொல்ல அப்படி நடப்பாங்க, ஹதீஸ் என்ன சொல்ல அப்படி நடப்பாங்க. மகாவீர் ஏற்கனவே இப்படி செய்வாங்க கொள்கை வகுத்து கொண்டு விட்டார், முகமது அப்துல் அவருடைய கொள்கையும் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு குரான் என்ன ஆதாரம் தேடுறது கிடைக்கலையா, குரான் வசனத்தை அப்படியே குடிச்சு வளைக்க வேண்டியது, ஹதீஸ் அப்படியே வளைக்க வேண்டியது, வளைக்க முடியலையா ஒழிச்சு போட வேண்டியது. இந்த வேலை நிறைய செய்யறாங்க. வரலாற்றுல இருந்து பல பிரச்சனைகள்ல ஹதீஸ்ல இல்லாததை எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெட்டிக்கிட்டு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்படி போட்டு குழப்பமாக இருக்கிறாங்க. அப்பாவும் இளைஞர்கள் ஏமாற்ற, ஏன்னா அவங்களுக்கு என்ன அரபி மொழி தெரியாது, அதுதான் உங்களுக்கு மூலதனம். அப்பா இளைஞர்களுக்கு அரபி தெரியலையில இது மூலதனமா வச்சுக்கிட்டு இப்படிதான் குரான் இருக்கு ஹதீஸ் போய் சொல்ல வேண்டியது, அப்பா இளைஞர்கள் நம்ப வேண்டியது, இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே போலதான் இந்த விஷயம் ஒரு வழி பாதை கிடையாது. அவர்கள் சொல்லி இருக்கிறது நாளைக்கு வாசமாக இருந்தால் தாயத்தில் தாராளம் போடலாம் என்று சாம்பகர் மக்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள்.